வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜனல் மார்கழி மாதம் குறிப்பா பிரம்ம பிறகு இந்த தவறை செய்து விடாதீர்கள் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ் ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாகவே மார்கழி மாதம் சொல்லப்படுது மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஒரு மாதமே கீதையில் பகவான் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறியது மார்கழி மாதத்திற்கு மேலும் சிறப்பை சேர்க்கிறது குளிர் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடுகள் மற்றும் வீடுகளின் முன் பெண்கள் காலையில் வண்ணக்கோலம் கோலம் இடுதல் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது மார்கழி மாதம் மாதம்தாங்க புனிதமான இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம பிறகு இந்த தவறுகளை செய்துவிடாத அது என்னென்னு இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அறிவியல் ரீதியாக மற்ற மாதங்களுடன் ஒப்பிடும்போது மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் அளவு அதிக வழியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதனாலேயே இந்த மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் காலையில் அதுவும் அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவது மற்றும் ஆண்கள் பஜனை படிப்பது என்பது அவர்களுடைய உடல் நலத்திற்கு சிறப்பை சேர்க்கிறது இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடுவது அல்லது கேட்பது மிகவும் சிறப்பு பஜனை பாடுவதும் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வருகிறது பொதுவாக மார்கழியில் திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் நடத்தப்படுவதில்லை ஆனால் இம்மாதிரியான சுப காரியங்கள் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல் ஜாதக பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்கள் செய்யலாம் என்றே கூறப்படுது குறிப்பா புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது வீடு நிலம் மனை வாங்க முன்பணம் பணம் கொடுப்பதும் செய்யலாம் என்றே சொல்லப்படுகிறது பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து அரிசி மாவினால் கோலம் போடுவது மிகவும் சிறப்பு இது வீட்டு வாசல் அழகிற்கு மட்டும் இல்லங்க தர்மத்திற்காகவும் போடப்படும் கோலம் என்பதாகும் மேலும் செய்யக்கூடாத விஷயங்களாக சொல்லப்படுவது மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று நம்ம கேள்விப்பட்டதுதான் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் செய்யக்கூடாது இந்த மாதத்தில் உயிர் சக்தி மந்தமாக இருக்கும் காலம் என்பதனால் திருமணம் மற்றும் விதை விதைத்தல் போன்றவை தவிர்க்கப்படுகிறது மார்கழி மாதத்தில் பிரம்ம முர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது சூரிய உதயத்திற்கு பின் உறங்கக்கூடாது என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி உள்ளனர் இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அளவு அதிகப்படியாக இருக்கும் என்பதனால் ஆண்கள் பஜனைக்கு செல்வதும் அல்லது பெண்கள் காலையில் எழுந்து கோலம் போடுவது மிகவும் சிறப்பு எனவே மார்கழி மாதத்தில் பிரம்மமூர்த்த நேரத்தில் தூங்கிக் கொண்டோ அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டில் விளக்கேற்றாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் வீடுகளில் தரித்திரம் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது மார்கழி மாதத்தில் புதுமனை புகுதல் மற்றும் வீடு வாடகைக்கு மாறிச் செல்லுதல் போன்றவை தவிர்ப்பது நல்லதாகும் திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகன பதிவு செய்தலும் வாங்குதலும் முடிந்தவரை ஒத்திவைப்பது அல்லது தள்ளி வைப்பது நல்லது இந்த மார்கழி மாதம் முழுவதும் பாசுரம் பஜனை மற்றும் தெய்வ வழிபாட்டிற்குரிய பாடல்கள் மந்திரங்களை படிப்பது நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியதாகும் மார்கழி முதல் நாள் என்பது பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமையுடன் மார்கழி முதல் நாள் துவங்குகிறது டிசம்பரில் துவங்கக்கூடிய இந்த மார்கழி மாதமானது பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிழமையோடு மார்கழி இருபத்தி ஒன்பதோடு மார்கழி மாதம் நிறைவு பெறுகிறது எனவே இந்த புனிதமான மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் தேவர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தை தவறவிடாதீர்கள் மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் சொல்லப்படுகிறது தர்ஷனாயின காலம் மார்கழியுடன் முடிவடைகிறது மற்ற நம்முடைய தமிழ் மாதங்களில் ஒரு நாளோ அல்லது ஒரு கிழமையோ மட்டும்தான் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்ததாக வருகிறது ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறை வழிபாடு இறை சிந்தனைக்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் என்பது நமக்கு பல மடங்காக பலன் கொடுக்கக்கூடியதாகும் சரி நண்பர்களே இன்றைய காணொலியில் மார்கழி தொடர்பான ஒரு சில விஷயங்களை உங்களுடன் நாங்க பகிர்ந்து கொண்டோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் தவறாமல் காணொலிக்கு லைக் செய்யுங்க இதே போல ஆன்மீக தொடர்பான காணொலிகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுடன் வெகு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வழிபடுவது சிறப்பு ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் சாபம் நீங்க நம் முன்னோர்களின் நல்லாசிகளை நாம் பெறவே அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடு வலியுறுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லங்க முன்னோர்களின் ஆசிகளை பெறுவோர் வாழ்வில் செல்வ செழிப்போடு வாழ்வதுண்டு நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதனால் நாம் செய்யும்